சீதாராம் வணக்கம். மேற்கொண்டு ஸ்ரீமத் பாகவதம் பார்க்க போகிறோம். உலக சிருஷ்டியை பண்ணி முடித்தாச்சு. உலக சிருஷ்டி பண்ணணுமோ தீர்மானம் ஆகுது. பிரம்மாதான் உலக சிருஷ்டி பண்ணுறதுக்கான ஏற்பாடு. பகவானுக்கு பிரம்மா கொடுத்து நீ உண்மையாக உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்ல, பிரம்மா அப்படியே கண்ணை முடிஞ்சு தியானம் பண்ணுறாரு பகவானை இதயத்தில். அதனால் அவர் மனசு ரொம்ப சுத்தமாக இருக்குது. சுத்தமான மனசுலேருந்து நாலு பேர் தோன்றான். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரன் கூடிய நாலு மகாத்மா கடமை. இந்த குழந்தைகளுக்கு அந்த சாத்விகமான அந்த மனசு சுத்தமாக பகவானை தியானம் பண்ணிட்டு பிரகடன ஆனதுண்டு. அவள் ரொம்ப பரம சாத்விகாலாக இருந்தான். உலக வாழ்க்கையில் எந்த ஒரு பற்றும் இல்லாதவளாக இருந்தான். பகவான் நோக்கி பகவானை குறித்து அந்த பிரம்ம ஞானத்தோடையே இருந்தாவா. ரொம்ப ஹரிச்சரணம் 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 நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு கொண்டு இருந்தான். அதனால் அவளுக்கு உலகத்தில் பற்று இல்லாமல் அவள் வந்து அங்கேருந்து கிளம்பி தபஸ் பண்ண போயிட்டான். இப்போ முதல் சிருஷ்டி இந்த சனத்குமார்களுக்கு, சனகர், சனந்தனர், சனத்குமார், சனாதனர், சனத்குமார் கூட நாலு புத்திரனும் சிருஷ்டி பண்ணியும் பிரயோஜனமாக போயிடுத்தேன். இப்போ இவாளை சிருஷ்டி பண்ணி இவா மூலமாக திருப்பி உண்டு பண்ணலான்னு நினச்சா நடக்காமல் போயிடுத்தேன்னு சொல்லி ஒரு கோபம் வந்துதான் பிரம்மாவுக்கு. கோபத்தை அடக்கிக்கிறார். அந்த கோபத்தை அடினா அந்த புரு அந்த பூர்வ மத்தியிலேருந்து ஒருத்தர் தோண்டினார். அவர் தான் ருத்ரன் பேர். அதான் சிவன் தோன்றாங்க. தோன்றினோடனே அழறார் அந்த குழந்தை. கோபத்திலேருந்து பிரகடம், அதாவது கோபத்திலேருந்து பிரகடனம் ஆனோடனே அது ருத்ரன் தோன்ற. நமஸ்தே ருத்ரமன்ய வேயன் வேதமே சொல்றது. ருத்ரம் ஸ்ரீ ருத்ரமே இதான் சொல்றது. கோபத்திலேருந்து வெளிப்பட்டனால நமஸ்தே ருத்ரமன்ய வே அப்படின்னு சொல்றது. இது வந்து சதபத பிராமணியத்திலும் வேதத்திலும் இது சொல்லப்படுறது. இது வந்து ஒரு சிவநந்தனே எடுத்துக்கூடாது. பகவானோட நியமத்தினாலே பிரம்மாகிட்டேருந்து பிரகடனான சிவன் சொல்லப்படுறது. ஆனால் பொதுவாக சைவர்கள் இதை ஒத்துக்கிறதுல சிவபுராணத்தில் சொன்னால் இது வந்து பரமசிவனுக்கு ஒரு அவதாரம் தர பரமசிவனை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது அப்படின்னு அவா ஒத்துக்க அவ அப்படி சொல்லும். அது அவ அபிப்பிராயத்தை பொறுத்திருக்கேன். ஆனால் ஸ்ரீமத் பாவதம் எப்படி சொல்றதோ அதுபடி நான் சொல்கிறேன். நமஸ்திரே ருத்ரமணிவன் சொல்லி அந்த குழந்தை அழுதுண்டே பிறந்து ரோதனம் பண்ணிகிட்டே இருந்து எனக்கு பேர் வை எனக்கு பேர் வைன்னு சொல்லிட்டான். நீ விடாமல் அழுதுன்னு இருக்க ரோதனம் பண்ணிட்டு இருக்கே அதனால உனக்கு ருத்ரன் அப்படின்னு பேர் வச்சான். இந்த ருத்ரன் ஒரு பேர் வச்சோடனே அது பதினோரு நாமத்தோடு அவர் விளங்கினார். அவர் மன்யு, மனு, மகிஷனர், மகாதேவர், சிவன், ருதத்வஜர், உக்ரரேஜஸ், பவன், காலன், வாமதேவன், திருத்தரதன் என்று பதினோரு நாம பேர்த்தோட பேர். ஒரு காலம் கூட ஒரு ரெண்டு நாமம் ஸ்பஷ்டமாக சொல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த அந்த பதினோ அதுதான் ஏகாதசி ருத்ரகள். இன்னைக்கு கூட ருத்ர ஏகாதசின்னு பண்ணிக்கிறாலே அந்த பதினோரு ருத்ரனுக்கு பதினோரு நாமங்களோட அவர் விளங்குறார். அந்த பதினோரு நாமங்களுக்கு அந்த பதினோரு நாம நாமத்தோடு விளங்கக்கூடிய ருத்ரனுக்கு பதினோரு தேவிகள் இருக்கா. அவள் தான் தீ, விருத்தி, உஷனா, உமா, நியூசர்பி, இலா, அம்பிகா, இராவதி, சுதா, தீக்ஷா, அப்படி பதினோரு நாமங்களோட அவர் இருக்கா. ருத்ரனுக்கு சில ஸ்தானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எது என்ன ஸ்தானம் கேட்டால் பிராணனில் இருக்கார் அவர், ஆகாசத்தில் இருக்கார், வாயுவில் இருக்கார், அக்னியில் இருக்கார், ஜலத்தில் இருக்கார், பூமியில் இருக்கார், சூரியில் இருக்கார், சந்திரன் இருக்கார், தபஸ்திலே இருக்கார். எங்கெங்கெல்லாம் தபஸ் இருக்கோ அங்கே ருத்ரன் இருக்கார். ருத்ர வந்து உலகத்தில் வியாபிச்சு இருக்கார். அவரும் வந்து ஆனால் வியாபிச்சு இருக்கனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ஜெகத்கர்த்தான்னு சொல்ல வரைக்கும் ஜெகத் வியாபகன்னு சொல்ல வேண்டும், ஜெகந்நாத்ன்னு சொல்ல வேண்டும். பொதுவாக மும்மூர்த்திகளுமே ருத்ரன், சிவன், விஷ்ணு மூணு பேருமே அந்த பேர் உண்டு. ஜெகத்கர்த்தா, ஜெகத் வியாபகன், ஜெகநாதன் சொல்றோம். ஆனால் உன்ன மூளை எது எல்லாத்துக்கும் மூளை ஆனால் விஷ்ணு தான். எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மாவோட விஷ்ணுக்கு தான் அது எல்லாத்துக்கும் மூல காரணம். ஆனால் இவ வந்து உலகத்தை இவர் சம்மாரம் பண்ண தோண்டு, உலகத்தில் வியாபிச்சு இருக்க தோண்டு. அதனால் இவருக்கு ஜெகத்நாதன் இவரையும் சொல்ல வேண்டும், பிரம்மாவும் சொல்ல வேண்டும். பிரம்மா வந்து அந்த சொல்ல சரி இந்த குழந்தை பிறந்த இவர் நோக்கி இவரை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணலாம்னு நினச்சிட்டு பிரம்மா வந்து ருத்ரனை கூப்பிட்டு நீ உலகத்தை சிருஷ்டி பண்ணுன்னு சொல்கிற. அப்போ ருத்ரன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்னோட தாமச குணத்தினால பூத பிரேத்த பிசாசுகளை சிருஷ்டி பண்ணுறோம். நிறைய பூத பேச பிசாசுகள் சிருஷ்டி ஆகிடுது. இல்லை பூதகணங்கள் நிறைய சிருஷ்டி பண்ணோடனே உடனே அது ஜாஸ்தி பூதகணங்களாக கிளம்பும் போது உடனே பிரம்மாவுக்கு ஒரு பயம் வந்துடுத்து, கலக்கம் அடைஞ்சார். உடனே கிட்டக்கு வந்து அந்த அந்த சிருஷ்டியை தடுத்துட்டார். தடுத்தோடனே அங்கேருந்து அவர் விடப்பட்டுட்டு ருத்ரன் போய் கைலாசத்தில் போய் தபஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சுட்டார். ஸோ அப்போ என்ன நினச்சார் பிரம்மா, முதல்ல நாலு சனத்குமார்களை சிருஷ்டி பண்ணும்போதும் காரியம் நடக்கலை, ருத்ர மூலமாகவும் காரியம் நடக்கலைன்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ண ரஜோகுணத்தை அவலம்பிச்சார். இப்போ ருத்ர வந்து தமோகுணத்தை அவலம்பிச்சார். சத்வகுணத்தில் இருக்கும்போது நான் சனத்குமார்கள் பிறந்தா,
தமோ குணத்துல வந்து இந்த பூத 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 பூதகணங்கள் சிருஷ்டி ஆயிடுச்சு. அப்புறம் ரஜோகுணத்தை வச்சு இருந்தால் தான் உலக சிருஷ்டி நடக்கும். எப்பவுமே ரஜோகுணம் தான் உலக சிருஷ்டிக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ரஜோகுணத்தை எடுத்துக்கிறேன், கொண்டு பிரஜைகளை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சு, அதில் வந்து நவ பிரஜாபதிகளை சிருஷ்டி பண்ண, மரிச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிருத்து, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன், அதனால நவ பிரஜாபதிகள் பேர். அதுக்கப்புறம் கர்தம பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணான். இந்த நவ பிரஜாபதிகள் பேரே ரொம்ப விசேஷம், இவெல்லாம் சாமானியப்பட்டவாள். இன்னும் சொல்லப்போனால் இந்திரா தேவல் கூட இவெல்லாம் பித்தாக்க, இவா தான் இந்திரா தேவலே சிருஷ்டி பண்ணுறான். இந்த நவ பிரஜாபதிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பிராமணா பரி வாழை நினைச்சிடக்கூடாது. இவ அப்பேற்பட்ட ஒரு பிரம்மலோகவாசிகள் இந்த நவ பிரஜாபதிகள். மரிச்சி, அத்ரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிருது, பிருகு, வசிஷ்டர், தக்ஷன் கூட இந்த 9 பேர். அதுக்கப்புறம் கர்தம பிரஜாபதியை சிருஷ்டி பண்ணான். கர்தமன் பிரஜாபதி சிருஷ்டி பண்ணா, அப்புறம் நாரதர் சிருஷ்டி பண்ண, அதுதான் அவர் தான் அழகா நாரது தான் தேவரிஷியான நாரதரை சிருஷ்டி பண்ணுற. மனசு எல்லாம் மானசிக சிருஷ்டி தான். ரஜோகுணத்தை அவலம்பிச்சு மானசிக சிருஷ்டியான முதல்ல நவ பிரஜாபதி சிருஷ்டி பண்ணி, அப்புறம் கர்த்தம பிரஜாபதி சிருஷ்டி பண்ணி, அப்புறம் நாரத சிருஷ்டி பண்ணுற. இவெல்லாம் ஸ்ரீபுருஷ சங்கத்தில் வந்தவாள் மானசிக சிருஷ்டி. அதனால இது வந்து சாதாரணமாக அர்த்தத்தை பார்த்தா அது சிருஷ்டியை வந்து எல்லாமே மானசிக சிருஷ்டி தான். பிரம்மாலாம் வந்து ஒரு மானசியமாகவே இந்த இத்தனை இது பண்ணுறா. அவருக்கு அப்படியே சக்தி மனோலயம் தான் சக்தினாலே அப்படி பண்ணுறாரு. பண்ணோன்னு சிருஷ்டி பண்ணி இவாளை வந்து பிரஜைகளை வந்து சிருஷ்டி பண்ண, இப்போ நவ பிரஜாவில கூட்டு நீங்கள் வந்து உலகத்தை பிரஜைகளை சிருஷ்டி பண்ண ஆரம்பிங்கன்னு சொல்லி அவள் தம் தபோபலத்தில் வந்து சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறான். சிருஷ்டி பண்ணால் கூட இந்த ஜனங்களை பரிபாலிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும், ஏதோ ஒருத்தர் வழி நடத்த ஒரு தலைவன் வேணும் இல்லையா. பிரஜைகள்லாம் பண்ணால் அவளுக்கு அவளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தன் வேணுமே நினச்சிட்டு தன் உடம்பிலே நவ பிரஜாபதிகள் சிருஷ்டி பண்ணணும்னு ஆரம்பிக்கும் போனது, அதுக்கு முன்னாடி தன் உடம்புலேருந்து தன் சரீரத்திலேருந்து ரெண்டு மிதுனத்தை, ஒரு மிதுனத்தை சிருஷ்டி பண்ணுறேன். மிதுனா ரெட்டையா இருக்குது. என்ன மிதுனம் கேட்டால் அதுதான் வந்து மனு சதுரூப்பையும் குடிவா, மனுன்னு ஒரு இது, அப்புறம் சதுரூப்பம், ரெண்டு பேரும் ஆண் பெண்கள் ஸ்ரீ புருஷால இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தோன்றான். நல்ல நவ யவனத்தோட அண்ணா அலங்காரத்தோடய தோன்றான். அந்த வயசுக்குள்ள யவுன பருவத்துக்குள்ள ஆகிருதியோடய ரெண்டு பேரும் தோன்றான். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து தோன்றத்தோடய இவா சகோதரன் சகோதரி பாவம் கிடையாது. இவா எப்படின்னா தம்பதிகள் பாவம் தான். ஆண் பெண் ரெண்டு பேருமே ஜோடியா பிறக்கனாலே அந்த அதனால்தான் இங்க வந்து மனுவை சிருஷ்டி பண்றார், மனு சதுரூபை சிருஷ்டி பண்ற. இது 100 மதத்துல அதை வேற விதமா சொல்லுவாள், ஆடம் ஈன்னு சொல்லுவான். அது வேற ஒண்ணும் இல்லை, என் சிருஷ்டிக்கு ரெண்டு சேர்ந்தாதான் ஒரு சிருஷ்டி நடக்கும். என்ன சிருஷ்டின்னு முதல்ல ஆத்மா இருக்கணும், அப்புறம் ஜீவன் இருக்கணும். இந்த ஜீவன் வந்து ஆத்மா அண்டி தான் நடக்கும். ஒரு ஜீவனை தனியா ஜீவன் இருக்க முடியாது, ஆத்மா அண்டி தான் இருந்தால் தான் ஜீவன் இருக்க முடியும். இப்ப ஜீவனும் ஆத்மாவும் சேர்ந்தா ஒரு சிருஷ்டி நடக்கிறது. இந்த ஆத்மாவை தான் அவன் என்ன பண்ணுறான், மருவி ஆடம்னு சொல்கிறான். இங்கே காஞ்சி மகா பிரிவாக இது அழகாக சொல்கிறான். ஆத்மான்னு அவளுக்கு சொல்ல வராமல் அதை வந்து மருவி வந்து ஆடம்னு சொல்கிறான். ஜீவன் அப்படின்னு சொல்ல வராமல் அந்த ஜீவனை எப்படி சொல்கிறான், அது எப்போவுமே ஜா வந்து எப்போவுமே சைலண்ட்டாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் ஜான்னு ஒரு வார்த்தை, ஜானகி, ஜனகர் அப்படின்னு இருக்கும். தமிழில் மாறினா கூட அது சனகர், ஷானகி அப்படின்னு ஆடும். ஜாவை வந்து எந்த மொழியிலும் உபயோகப்படுத்த மாட்டான். சம்ஸ்கிருதத்துக்கே உள்ள உரித்தான அந்த ஜா அந்த கூடிய சப்தத்தை அவளுக்கு ஜா வரானாலே ஈவன் ஆக்கிட்டான். ஜீவன் அப்படின்னு சொல்லி ஈவன் ஆக்கிட்டான்னு சொல்லி அழகா மகாபிரிவா இந்த ஆத்மாவை தான் அவள் ஆடமாவும் அந்த இந்த இவளை வந்து ஜீவனை தான் ஈவன் ஆக்கிட்டான்னு சொல்லி அதுதான் இந்த இதை ரெண்டும் மனு சதபுரம் கூட இந்த மிதுனத்தை சிருஷ்டி பண்ணி மிதுனத்தை சிருஷ்டி பண்ணுறான். உடனே மனு வந்து மனு தான் முத முதல்ல என்ன மனுவை கூப்பிட்டு நவ பிரஜாதிபிகள் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணுவா, பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுவா, இந்த பிரஜைகளுக்கு சுவாவத்துக்கு தக்கபடி தர்மத்தை விதிச்சு நீ பரிபாலிச்சுன்னு வாங்குறோம். ஏன்னா சுவாவம் மாறும், ஒருத்தருக்கு சாத்விகமாக இருப்பா, ஒருத்தர் தாமசமாக இருப்பார், அது எல்லாம் கலந்து கட்டி தானே சிருஷ்டி தான். சில சமயம் சில பேருக்கு சாத்விகம் தூக்கி இருக்கும், சில பேருக்கு தாமசம் தூக்கி இருக்கும், சில பேர் ராஜசம் தூக்கி இருக்கும். பொதுவாக அதை வந்து இனத்தை வச்சு பிரிப்பு இல்லை. இவா தான் ரொம்ப சாத்விகா, இவா தான் அப்படியா, எந்த இனத்துலையும் சாத்விகா இருக்கா, எந்த இனத்துலையும் தாமசா இருக்கா, எந்த இடத்துலையும் ராஜசா இருக்கா, ரெண்டும் கலந்து கூட இருக்கும். அப்போ அவளுக்கு அப்போ சாத்விகா உள்ளவாளுக்கு வந்து அதுக்கு தேர்ந்த தர்மத்தை விதிக்கணும். சாதுவா எப்பவுமே மனசு வந்து அமைதியா இருப்பான். அவன் அமைதியா இருக்கும், எப்பவும் தியானம் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறவாளுக்கு. அதனால தான் நம்ம சாதுவா இருக்கிறவாளுக்கு சில இதில் பூண்டு சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னான். பொதுவாக அந்த உனக்கு புரியறதுக்காக சொல்றேன், பொதுவாக பூண்டு வெங்க சில பேர் சேர்த்துக்கிறதுல, பொதுவாக பிராமண குலத்துல சேர்த்துக்கல. ஏன் கூட்டுன்னா எப்பவுமே கர்மானுஷ்டங்களை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வேதத்தை ஓதிண்டு இப்படி இருக்கக்கூடிய சாத்விகளா இருக்கிறவாளுக்கு எப்படி கேட்டால் மனசு அமைதியா இருக்கும். மனசு அமைதியாக வந்து பூண்டு சேர்ந்தால் பூண்டு என்ன பண்ணுங்கிட்டா பிளட் ப்ரெஷரை குறைக்கணும், பிபியை குறைக்கணும் ஒரு ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்குன்னு. அதனால பிபியை குறைச்சா லோ பிபி ஆகிடும்.
அதனால் அவருக்கு பூண்டு சேர்க்கக்கூடாது, குளிர்ச்சியான இதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதே ராஜசம் அலுவலுக்கு ரொம்ப பரபரப்பாக காரியம் செஞ்சுட்டே இருப்பா, அவளுக்கு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் ஜாஸ்தியும் போது பிபி ஜாஸ்தியாகும். அந்த பிபி ஜாஸ்தியாகும் போது அந்த பிபியை குறைக்கிறதுக்காக அவள் பூண்டு சேர்த்துக்கும், கண்டிப்பாக அவள் சேர்த்துக்கும். அப்போ சுபாவத்துக்குப்படி ஆகாரம் மாறும். நான் புரியத்துக்காக சொன்னேன், தவிர சுபாவத்துக்கு தக்கப்படி அவளுக்கு உள்ள தர்மத்தை வச்சு, சில இவாளுக்கு என்ன தர்மம், இவா வந்து வேதத்தை ஓத வேண்டியது, இவா வந்து தொழில் செய்ய வேண்டியது, இவா வந்து விவசாயம் செய்ய வேண்டியது, அவளுக்கு சுபாவத்துக்கு தக்கப்படி அந்த தர்மத்தை விதிச்சு அதை பரிபாலிச்சுடுவா அப்படின்னு சொல்லி மனு தான் முதல்ல மனு தர்மம் எழுதின. அதனால மனு தர்மம் பெரு, மனு தான் முதல்ல தர்மத்தை பிரகடனை பண்ண, அண்ணா இன்னாருன்னா இந்த தர்மத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னா. ஆனால் மனு தர்மம் இன்னும் கூட ரொம்ப கொச்சையாக பேசுறா, மனு தர்மத்தை புரிஞ்சிக்காதவா, அவள் சுபாவத்துக்குப்படி இருக்கணும் இல்லையா, அது மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை ஏற்படுத்தி நவபிரஜாள் பண்ணுற சிருஷ்டியை நீ நடத்திட்டு வான்னு சொன்ன. பண்ணிகிட்டே இருக்கும்போது மனு வந்து வர்றார், மனு வந்து திருப்பி பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறார். வாஸ்துவம் நீங்கள் வந்து பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுறேன்னு சொல்கிறேன், அந்த பிரஜைகளை தாங்கக்கூடிய பூமி இல்லையே, வெறும் எல்லாம் ஜலமாக இருக்குது, காரணோத்தக ஜலமாக இருக்குது. உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய காரணோத்தக ஜலம் தான் இருக்குது, எங்கே பார்த்தா நீர் சுழந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பூமி எங்கே இருக்குன்னா அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே பூமி இருக்கான். இந்த பூமியை நீங்கள் பிரகடனம் படுத்தணுமே, பூமியை வெளியில் கொண்டு வரணுமேனு சொல்லும்போது வந்து பிரம்மாட்ட வந்து பிரார்த்தனை பண்ண, பிரம்மா திருப்பி தியானம் பண்ண உட்கார்றார். இதயத்தில் வந்து பகவானை தியானம் பண்ணுறார், ஸ்ரீமன் நாராயணன் தியானம் பண்ண, தியானம் பண்ணும்போது இதயத்துலேருந்து அந்த பிராணசக்தினால, அந்த பிராணாயாம பலத்தினால, சுவாசத்தினால அவர் மூக்கிலேருந்து ஒரு சின்ன ரூபமாக பகவான் வெளியில் வர, அங்குஷ்ட மாத்திரேனே சொல்கிறான். வேதமேனு சொல்லலாம், இதயத்தில் எப்படி பகவானை உபாசிக்கணும்னு கேட்டால், ஒரு கட்டவர் ரூபத்தில் தான் உபாசிக்கணும் இதயத்தில். இதயத்தில் பெரிய ரூபம்னா இதயம் வந்து ரொம்ப நுண்ணியமாக இருக்குது, நம்ம உள்ள சரீரத்துக்குள்ளே நுண்ணியமாக இருக்குது. இந்த நுண்ணியத்துக்கு அதுக்கு தேர்ந்த ஒரு ரூபமான கட்ட ஒரு ரூபத்துக்கு இதயத்தில் உபாசனம் பண்ணிகிட்டே வரணும். அது வெளிப்படையாக பார்த்தா பிரகடனமாக விஷூரமாக இருக்குது. அப்போ நுண்ணியமாக இல்லை, அந்த கட்ட ரூபத்தில் இதயம் தாண்டி சொன்னால் சின்ன ரூபமாக கர் கர் கர்னு சத்தம் போட்டு பார்த்தா ஒரு பண்டி ரூபத்தில் பகவான் வரா, அதான் வராக அவதாரம். ஜிதம் ஜிதம் தே அஜிதம் யஜ்ய பாவனா திரியம் தனு சுவாம் பரிதொன்வதே நம எதோ எதோ மர்கேச்சு நிலி விரத்வரஹா தஸ்மே நமம் காரண சுக்கராயத்தே ஜிதம் ஜிதம் கரு 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 ஒரு பண்டி ரூபம் பார்த்தா, பண்டி ரூபத்தை எடுத்துன்னு உள்ள மூக்கு வழியாக வர, மூக்கு துவார வழியாக வந்தோடனே எல்லாரும் பயந்துட்டான், மறண்டுட்டான், எல்லாருக்கும் ஒரு பயம் அரட்டு, என்னது இது ஒரு ரூபம் வருது. ஏன்னா இந்த ரூபம் பார்த்ததுக்கு முத முத இப்போ தான் பண்டி ரூபத்தை பார்க்குறான். அந்த வராக ரூபத்தை பார்த்தோன்னே பயப்படுறான், பயத்தோடனே கிட்டக்கு வந்து பகவானை மந்தகாசம் பண்ணிட்டு வந்தோடனே புரிஞ்சுக்கிறான், பகவான் புரிஞ்சு சோசனம் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படி சோசனம் பண்ணால், ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ய பாவனா, ஜிதம் ஜிதம் அப்படின்னா ஜெயம் ஜெயம், வராக பெருமாளுக்கு ஜெயம் ஜெயம், வராக பகவானுக்கு ஜெயம் ஜெயம். தே அஜிதா, அவரை யாரும் ஜெயிக்க முடியாது, யாரும் அவரை தோக்கடிக்க முடியாது, அவரை யாரும் ஜெயிக்க முடியாது. தே அஜிதா யஜ்ய பாவனா, யஜ்யத்துலேயும் வர, எப்பவுமே வந்து பிரம்மா வந்து வேதஸ்வரூபம், வேதத்தை வச்சு தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணுறா, அதனால அவர் வேதஸ்வரூபம். வேதத்துலேருந்து எது கிளம்புதான், யஜ்யம் கிளம்புறது, வேதத்துலேருந்து உருவானது தான் யஜ்யம். அதான் வேதம் என்ன பண்ண, முதல்ல யாக யஜ்யங்களை தான் முதல்ல பண்ண சொல்றது. இந்த யாக யஜ்யங்களை விதமாக விதமாக சத்தியம் தர்மம் யஜ்யம் மூணுமே பகவான் ரூபம் சுரூபம். சத்தியம்னா நிலையா இருக்குது சத்தியம், தர்மம்னா தர்மத்தோட பலன் பகவான் கொடுக்குறான். அதுக்கு பிறகு என்ன கேட்டால், யஜ்யம்னா நல்ல காரியம், இந்த நல்ல காரியங்கள் தான் யஜ்யம் பெறும். உலகத்துக்காக நல்ல காரியம் பண்ணுறாள், யாக யஜ்யம் பண்ணி தெய்வத்தை உபாசிக்கனால அந்த யாக யஜ்யத்தை தெய்வத்தை உபாசிக்கும் தொட்டு மழை பெய்யுறது, எல்லா விதமான சுபிக்ஷம் ஏற்படுது. அப்போ வேத முதல்ல யஜ்யத்தை விதிக்கிறது, அந்த வேத சொற்பான பிரம்மாவிட்டேருந்து யஜ்யம் கிளம்புறது, கிளம்பும்போது என்ன சின்ன வராகமாக கல்வி, இப்போ பெரிய உருவத்தை எடுத்துக்கிறார். இப்போ என்ன இருந்தால், முதல்ல வேதத்தில் சின்னதாக சொல்லப்பட்ட யஜ்யங்கள் கல்பசூத்திரங்களாலும் வியாக்கியானங்களால் விஸ்தாரம் பண்ணும், கல்பசூத்திரங்கள் அதுக்கு வியாக்கியானங்களாக பண்ணி நிறைய யாக யஜ்யங்கள் வந்துடுச்சு. அந்த யாக யஜ்யங்களை பல விதமாக பண்ண ஆரம்பிச்சுட்டோம். எப்பவுமே நல்ல காரியங்கள் எப்போ வரும்னா, நல்ல எண்ணத்துலேருந்து தான் வரும். ஒரு காரியம் நல்ல என்னன்னா, நல்ல எண்ணம் என்னன்னு கேட்டால், பெரும்பாலும் வேதம் வந்து நல்ல எண்ணத்தோடு சொல்லணும், ஜனங்களை வந்து நல்ல எண்ணத்தோடு யாகங்களை பண்ணி அதுக்கு வேண்டிய பலனை அடைச்சி அதுக்கு மேலே பரமாத்திகளமான பகவான் அடையத்துக்கான பாதையை தான் வேதம் சொல்றது. அது வந்து நல்ல அதுக்கு என்ன பண்ண, முதல் நல்ல காரியங்கள் பண்ணதுக்காக யாகங்களை பண்ண சொல்லித்தது. அப்போ நல்ல எண்ணத்துலேருந்து நல்ல காரியம், அப்போ வேத சொற்பனாங்களே பிரம்மா கிட்டேருந்து எது கிளம்பியதுன்னு கேட்டால், சாட்சாத் நல்ல யஜ்ய பாவனா, யஜ்ய பாவனன்னு சொல்லக்கூட வராக பெருமா கிளம்பலாம். திரையும் தனியும் திரையும் தனு சுவாம் பரிதொன்துறை நமஹா, அப்படி பார்த்தா ரெண்டு கோர பொருட்கள் நீட்டுன்னு இருக்கு, வெள்ள வெளியேன்னு இருக்கு. அது பார்த்தா ரெண்டு பிற நிலவு போல இருக்கு, கண்ணு எப்படி இருக்குன்ற கண்ணு பார்த்தா ஒரு அக்னி ஜுவாலை போல இருக்கு, அப்படியே ஒளி வெளி இருக்கு. ஏதோ மார்க் தேச நிகழ்துடா, அந்த பிரளய ஜலத்துல அந்த அப்படி ஜோதியா பிரகாசமா தெரியுது. தஸ்மைனம் காரண சுக்கராயத்தை, காரண சுக்கராயத்தைன்னா
இந்த சிருஷ்டிக்கு சிருஷ்டி இந்த இத்தனை பிரச்சனைகளும் எது தாங்கக்கூடிய பூமி தான் தாங்கணும். அந்த பூமியை யார் தாங்குறாங்க கேட்டால் இவர் தாங்குறார். அப்போ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அவன் சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சூக்கராயத்தை, சூக்கராயனா சூக்கரனா பண்டி ரூபம், வராக ரூபத்தை சூக்கரம் சொல்கிறான். அப்போ என்ன கேட்டால் அந்த காரண ரூபம், அந்த வராக ரூபம் வந்து அந்த பூமி அப்படியே உள்ள சட்டுங்கன்னா பெரிய ஒரு யானை போல பெரிய உருவம் எடுத்துட்டார். அழகான ரெண்டு பல 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 ரெண்டு பற்கள் வெளியில் தெரியுது, அது வந்து பெருச்சந்திரன் போல இருக்குது. கண் அப்படியே ஒளி மின்னுது, அதோட கிளம்புறான். நேராக கிளம்பி என்ன பண்ண, அந்த பிரளய ஜலத்துக்குள்ளே போய் அழகாக தன் முகத்தினாலே அப்படி தூக்குறாராம். அந்த முகத்தினாலே அப்படி தூக்குறான். அந்த தூக்கும் போது என்ன ஆச்சுன்னா அப்படி தாயார் தூக்குறான். என்னன்னா அவர் ரூபமே யஜ்யம், வராக ரூபம்லாம் வந்து யஜ்யவராகன்னு அவர் சொல்கிறார். அவர் ரூபமே யஜ்யமாக இருக்கு. யாகத்தில் வந்து நாலு பக்கங்கிறது ஹோத்தா அத்வரியு உத்காதா பிரம்மாங்குடி நாலு பேர் தான் அந்த யாகத்தை பண்ணுறான். ஆச்சாரியங்கள் நான்கு நாலு பேரும் என்னன்னு கேட்டால் இவரோட பாதங்களாக இருக்கா. வராக பெருமாள் நாலு பாதம் தான் ஹோத்தா அத்வரியு உத்காதா பிரம்மான் சந்தஸ் இந்த யாகத்துக்கு வேண்டிய சந்தஸ் இருக்குல்ல மந்திரங்க வேத மந்திரம் இந்த சந்தஸ் தான் இவரோட தோலாக இருக்கு. யாகத்தில் நம்ம தர்ப்பம் உபயோகப்படுறோம், தர்ப்பம் தான் வராக பெருமாளோட ரோமமாக இருக்கு. யாகத்தில் முக்கிய நெய் தான் வேணும், அந்த நெய் தான் இவரோட கண்ணாக இருக்கு. சிக் சிவம் என்னக்கூடிய ஓமசாதன கருவி ரெண்டு அந்த நெய் எடுத்து அக்னியை விடுறோம் இல்லையா, அந்த ஓமசாதன கருவி இவரோட ரெண்டு காதும் மூக்குமா இருக்கு, இவரோட காது மூக்குமா இருக்கு இங்க. அப்புறம் ரெண்டு இடப்பாத்திரம், அந்த பாத்திரம் வச்சுருப்பான், ஒரு தீர்த்த பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து எடுத்து விடுவான். அதனால இடப்பாத்திரத்தை வந்து அவர் வயரா இருக்கு. சமச பாத்திரம் உண்டு, இதெல்லாம் இந்த வந்து வைதிக பாஷை, அது சமச பாத்திரம் ஒன்று உண்டு யாகத்துல, அந்த சமச பாத்திரம் இவரோட காதா இருக்கு. நீர் அசைப்படும், அது அந்த நீர் அது வந்து நீர் எடுத்து எடுத்து அது அசைப்படும் தான் அக்னிஹோத்திரமாக இருக்கு. பிராபக்யமே அவரது நாக்காக இருக்கு, சோமமே அவர் ரேஜஸாக இருக்கு, சோமம் சொல்ல அவர் ரேஜஸாக இருக்கு. இவர் சகல சாமகிரியும் இவர்கிட்ட இருக்கு, யஜ்ஞத்தில் உள்ள அத்தனை சாமகிரியும் இவர்கிட்ட இருக்குனாலே இவர் யஜ்ஞவராகன்பர். அப்போ அவரோட நான் அந்த நாலு செஞ்சுக்கிற நாலு பேர் அவர் பாதமாக இருக்கா, கண் நெய் வந்து அவர் கண்ணாக இருக்கு, சந்தஸ் வந்து அவர் தோலாக இருக்கு, அப்படியே அந்த சமச பாத்திரம் அவர் வயராக இருக்கு அப்படின்னு சொல்லி யஜ்யத்தில் உபயோகப்படுத்துகிற அத்தனை விஷயமும் அவர் அதை மொத்தமாக சேர்ந்து அது வராக ரூபம் தான். யாகம்னு சொல்ல யாகம் யஜ்யம்னு பார்த்தா அது அக்னி கொண்ட சித்தி நாலு பேர் உட்காந்து பண்ணுறா, அதுக்கு வேண்டிய பாத்திரங்கள் அதுக்கு வேண்டிய நெய்கள் இருக்கு எல்லாம் சேர்த்து ஒரு சமஷ்டி ரூபம் தான் யஜ்ய வராக. அப்போ எங்கெங்கே தான் யாகம் நடக்குதோ அங்கே யஜ்ய பெருமாள் வராக பெருமாள் இருக்கான்னு, வராக பெருமாள் அப்படி பூர்ணமாக இருக்கார், சாநித்தியமாக இருக்கார். அதனால அவர் யஜ்ய வராகன் அப்படின்னு சொல்ல வழக்கம். அது மட்டும் இல்லை யஜ்யவராகன்னு இருக்கு, அப்போ வெள்ள வெள்ளவெளியே இருந்தார். இப்போ சாதாரண பண்டிகையில் கருப்பு இருக்கும், வெள்ளப்பட்டியும் உண்டு, வெள்ளவெளியனால அவருக்கு ஸ்வேத்தவராகன்னு உண்டு. முதல் எடுத்த அவதாரம், பொதுவாக வந்து அவதாரத்தில் நம்ம கிரமம் சொல்லும்போது மஷ்ய அவதாரம், கூர்மா அவதாரம், அப்புறம் வராக அவதாரம் சொல்லும். ஆனால் முக்கியமாக முதல்ல எடுத்தவரம், அதனால ஆதிவராகன்னு ஒரு பேர். அப்புறம் அந்த பூமியை தூக்கி இப்போ என்ன பண்ணுறா, உள்ள பூட்டு பிரளயஜலத்தை உள்ள பூந்து அந்த அழகாக அந்த பூமியை தன் முகத்தினால் தூக்குறார். அந்த பூமி பிராட்டை தன் முகத்தினால் தூக்குறார். தன் முகத்தினால தூக்கும் போது பூமி பிராட்டை அப்படியே ஏஞ்சொல்ல முகத்துல தூக்கின்னு வரார். அதனால அவருக்கு என்ன பேருங்க கேட்டா பூவராகன் பேர், பூவராகன் பேர். அப்புறம் இன்னொன்று சொல்ல போனா லக்ஷ்மி வராகன்னு கூட சொல்ற வழக்கம். நீ கூட பல க்ஷேத்திரங்கள் உண்டு, இந்த வராக பிரம்மாடு வெளியில வந்தோடனே எல்லாம் ஜிதம் ஜிதம் தே அஜிதா அப்படி புஷ்ப மாதிரி பொழியிலாம். சோ ஸ்துதி பண்றான், ஏன்னா அப்படி பூமியை வெளியில கொண்டு விட்டா இந்த பிரஜைகளை சிருஷ்டி பண்ணலாம். நவ பிரஜாபிகள் என்னென்ன பிரஜைகளை சிருஷ்டி பண்றாளோ அவளுக்கு அவளை தாங்கக்கூடிய பூமி கிடைச்சிடுது. அதை பரிபாலக்கூடிய ராஜா வந்துட்டான், மனு வந்துட்டான், மனு வந்துட்டான், மனு வந்துமே ராஜ்யத்தை அவளை வழி நடத்திடுவான். அப்போ எல்லாமே வராக பெருமாள் முத முதல் சிருஷ்டிக்கு காரணமாக வந்து பகவானே பிரம்மா மூலமாக இந்த காரியங்கள்லாம் செய்கிறார். அழகா அதில் எல்லாத்துக்கும் சூக்கராயத்தேன்னா எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய காரண சூக்கராயத்தே அப்படின்னு இங்கே சுகர் சொல்கிறேன். காரண சூக்கராயத்தேனா எல்லாத்துக்கும் காரணபூதமாக இருக்கு. எப்போ உலகத்தில் எது நடந்தாலும் பகவான் தான் நடத்துகிறான். அது தவிர வேறு அன்னி தான் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் மூலமாக நடத்துகிறான். அது அவளை அதிகாரிக புருஷான்னு பேர், பகவானுடைய ஆதிகாரிக புருஷன். பொதுவாக ஒருத்தன் மேலே ஒருத்தன் எம்டி இருப்பான், அவன் கீழே பல பல எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாள், பல பல அதிகாரிகள் இருப்பான். அந்த அதிகாரிகள் புருஷன் அந்தந்த காரியத்தை அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன் பண்ணக்கூடிய காரியங்களை அவள் செய்வான். அது போல தான் பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ வருணனோ யமனோ அவள் அதிகாரி புருஷன். இந்த அதிகாரி புருஷாவை நியமிக்கக்கூடிய யாரு கூட மேலே ஒருத்தருக்கும் அவனுக்கு அவள் இது வாழ்ந்த பிரம்மாவை கூட்டு நீ சிருஷ்டி பண்ணு, சிவனை கூட்டு நீ சம்ஹாரம் பண்ணு, அக்னி கூட்டு வந்து அக்னி கூட்டு நீ யாகங்களை நீ பிரகாஷி அப்படின்னு எல்லாத்தையும் அவரை அப்படி ஒன்றுனா சொல்ல, வர்ணனை கூட்டு நீ மழை பெய் அப்படின்னு அவ்வளவுக்கு ஒரு டியூட்டி கொடுத்தா. இந்திரனுக்கு வந்து மழை பெய்யறதுக்கான தெய்வமா இந்திரனை வச்சு, இந்திரன் யார் உபாசிக்கிறாளோ அவளுக்கு மழையை கொடு, இந்திரனோட அனுகிரகத்தில் வர்ணன்கிட்ட சொல்லி வர்ணன் மூலமா மழை. இப்படி ஆதிகாரிக புருஷிகளை சிருஷ்டி பண்ணி அவா மூலமா காரியத்தர். அப்போ
அப்போ காரண சுக்கராயத்தைன்னு சொல்கிற வார்த்தை சத்திய பிரமாணமாக இருக்கீங்க. அப்படி வராக பெருமாள் வெளியில் தோணுன்னோடனே பூவராகம் லட்சுமி வராகம் அன்னி கூட வராகக்ஷேத்திர பல க்ஷேத்திரங்கள் உண்டு. பல க்ஷேத்திர வராக க்ஷேத்திரம் உண்டு. முக்கியமாக பிரசித்தமான க்ஷேத்திரம் ஸ்ரீமுஷ்டம்னு ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீமுஷ்டத்து அது அது சுயபக்த பெருமாள் அழகாத வரகான் எப்படின்னா அழகா அழகா நின்றுட்டு இருப்பார். நின்றுண்டு அப்படியே இடுப்பில் கை வச்சு நிற்கிற அழக சாலிகிராம மூர்த்தி அவர் சுயம் வக்த சேத்திரம் அஷ்ட அஷ்ட எட்டு சுயவத்த சேத்துல ஸ்ரீமுஷ்டம் இன்னைக்கு ஒன்று இருக்கு. முக்கியமாக அந்த சிதம்பரம் பக்கத்தில் மயிலாடுதுறை சிதம்பரம் பக்கத்தில் ஸ்ரீமுஷ்டம் கூட கடவுள்கிட்ட அந்த சேத்திரம் அந்த சேத்திரம் ஸ்ரீமுஷ்டம். அதுக்குள்ள நம்ம சென்னை பக்கத்தில் ஒரு வராக சேத்திரம் வந்து இடைவிடந்தைன்வர் இடந்தைன்வர் இடது பக்கம் அந்த தாயாரை வச்சுருக்கார். பூமி பிராட்டர் அழகாக அந்த தூக்கின்ற அழ தூக்கின்னு வச்சிருந்த அழகு தன்னோட இடத்து தொடையை தூக்கி அதில் பிராட்டியான பூமி பிராட்டியார் வச்சுட்டு அவர் அப்படியே அவளை அலைஞ்சிட்டு இருக்க கோலம் இடவந்த நித்திய கல்யாண பெருமாள் நித்தியப்படி 365 நாளும் அவர் கல்யாணம் உற்சவம் நடக்கணும். அது நம்ம பார்த்து குழந்தைகள் கல்யாணம்னா அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டா நிச்சயம் கல்யாணம் பூர்த்தியாக. ஸ்வேதவராக பெருமாள் உண்டு, ஆதிவராக பெருமாள் உண்டு, இப்படி பல விதமான இன்னைக்கு கூட திருப்பதி கூட ஆதிவராக க்ஷேத்திரம் தான். முதல்ல வராக க்ஷேத்திரமா இருந்தது, அப்படி பெருமாள் சீனிவாசன் வந்தார் அப்படின்னு அன்னைக்கு கூட இந்த வராக புஷ்கரிக்கல வராகிறதா இருக்கார். வராக சேவிச்சுட்டு பெருமாள் சேவிக்கணும் ஒரு பழக்கம் இன்னைக்கு இருக்கு. அப்போ வராக க்ஷேத்திரமா திருப்பதி தான். பல விதமான வராக க்ஷேத்திரங்கள் உண்டு. அதே மாதிரி வராக புராணங்கள் தான் முக்கியமான வந்து நான் வந்து கரையேற்றுறேன்னு சொல்றது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அபய வார்த்தைகள் நிறைய வராக புராணத்தை உண்டு. அது மாதிரி அந்த வராக புராணத்தில் கைஷிக புராணம் ஒரு புராணம் உண்டு. நம்பாடுவான் சரித்திர நம்ம அந்த நான் அந்த ஏகாசி வரந்தைக்கு நம்ம சேவி இந்த அனுபவிப்போம் கார்த்திகை ஏகாசி போது. அப்புறம் இந்த வராக பெருமாளை வந்து ஏற்பாடு எல்லாரும் கொண்டாடி பூமியை வெளிப்படுத்தினர். உடனே அவாப்பிரஜாதிகள்லாம் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தா. உடனே மனு அதை வாழ்க்கை வேண்டிய தர்ம அவாவா சுவாவத்துக்கு இப்படி தர்மத்தை ஏற்படுத்தி அந்த அழகான சிருஷ்டி கிரமம் நடந்துட்டுருக்கு. இப்படி சொல்லிட்டு கதை போல இந்த வராப சரித்திரத்தை கேட்குறவாளுக்கு அவர் சொல்கிறார் மிருத்து பயம் ஏற்படாதுன்னு சொல்கிறார். முக்கியமாக அந்த வராக புராணத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ யாரெல்லாம் இந்த பாகவதத்தில் அது படிக்கிறாளோ அவளுக்கு மிருத்து பயம் வராது அப்படின்னு சொல்லி மைத்திரையர் வந்து மித்துரட்டை சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் அடுத்து என்ன சொல்கிறார் சர்வ புருஷார்த்தம் கிடைக்கும். சர்வ புருஷார்த்தம் கிடைக்கக்கூடியது வருஷா சகல புருஷார்த்தத்தையும் வராக புராணமே சிரவண மாத்திரத்தில் படிக்கிற மாத்திரம் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்புறம் மைத்திரை ஒரு வார்த்தை அதிகப்படியாக சொல்கிறார் பொதுவாக புருஷார்த்தங்கள் என்ன அர்த்தம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சனாலும் கிடைக்கும் சொல்கிறார். ஆனால் முக்கியமாக பார்த்தா பக்தி அதை விரும்ப மாட்டான். புருஷார்த்தத்தை காட்டில் என்ன முக்கியம் பக்தி தான் முக்கியம். சர்வ புருஷார்த்தத்தை காட்டில் முக்கியம் மேலானது பக்தி. பக்தி கிடைச்சப்பட இந்த மற்ற புருஷார்த்தத்தை பற்றி ஏன் அவள் கவலைப்பட போகிறான் பக்தி இருந்தால் போருமே நினைப்பா அப்படின்னு சொல்லி அதை சொல்லி சிரிக்கிறார் மைத்திரன் வித்துரவர் பார்த்து சிரிக்கிறார். இந்த வித்துரவனே அடுத்த கதையை கேட்குறேன். இந்த வாசுவை நீங்கள் சொல்ல நன்னாதான் இருக்குது. இந்த வராக புராணம் முத முதல்ல உங்கள் மூலமாக கேட்டேன். பகவான் வந்து இந்த பூமியில் பிரளயஜலத்தை உள்ளே இருக்கக்கூடிய பிற பூமியை வந்து வெளிக்கொண்டு வரதுக்காக வராக பெருமாளாக பண்டி ரூபமாக எடுத்துன்னு வந்தார். இளைஞர்கள் தான் எல்லா இடத்துலையும் அவர் நீக்க மர நிறைஞ்சிருக்கார். எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். அவர் வந்து சர்வ ரூபியாக இருக்கார் மகா. ஆனால் ஏன் பொதுவாக நீங்கள் வராகனா பண்டிகை தான் அது அருவருக்கு தக்கனாக பார்ப்போம். அது மலத்தை சாப்பிடுது சாக்கடையில் கிடக்கு அது அந்த அருவருத்தக்க ரூபத்துலேயும் அவன் தான் இருக்கான். அந்த ரூபத்தோடு பார்க்கறதுக்காக தான் இந்த தன்மை. அவன் வந்து சிங்கத்துலேயும் இருக்கார், சிங்கமாகவும் இருக்கார், பன்றியாகவும் இருக்கார், மீனாகவும் இருக்கார், ஆமையாகவும் இருக்கார், மனுஷனாகவும் இருக்கார். அப்படி எல்லா ரூபத்திலையும் அவர் இருக்கான்னு தெரியறதுக்கு தான் இந்த ரூபம். அப்போ இந்த பகவான் எங்கே நீக்குமர நிறைஞ்சிருக்கான், எல்லாருக்கும் ஹிருதயமாகவும் ஆத்மாவாகவும் இருக்கான், எல்லாருக்கும் அந்தரியாமையாக இருக்கனால எந்த ரூபத்தையும் நம்ம சாதாரண ஒரு பண்டிகை ரோட்டில் பார்த்தா கூட வராக பெருமாள் ஸ்மரணம் பண்ணதுக்காக தான் இந்த முதல்ல எடுத்தோடனே இந்த வராக அவதாரம் தான் சௌரியமாக அமைஞ்சது. இன்னும் சொல்கிறேன் வராக பெருமாளாக ஞானப்பிரான்னு சொல்கிறான். பின்னாடி சுவாமி நம்மளோட அந்த பாஷன் சட்டு எனக்கு நினைவுக்கு வரல. ஒரு நம்மால் சொல்ல மாதிரி கோலப்பிரான்னு சொல்கிறேன். இந்த ஞானப்பிரான் அடைஞ்சப்ப நமக்கு என்ன குறை அப்படின்னு பின்னாடி ஒரு சொல்லப்போகிறேன். அப்படியே இந்த ஞானப்பிரான் அந்த அந்த அழகான அந்த அழகான கோரப்பற்கள் ரெண்டு வெள்ள விளையிருந்த பற்களில் பற்களால் அப்படியே அந்த பூமியை தூக்கி தன் முகத்தினாலே தூக்கி அவளை அழகாக தன் மடியில் வச்சுட்டு லக்ஷ்மி வராகனா பூவராகனா ஸ்வேத வராகனா ஆதி வராகனா இருக்கக்கூடிய வராகனா. இந்த மாதிரி வித்துர இந்த கதையை கேட்டு சந்தோஷப்பட்டார். கேட்டோடனே இது இன்னொரு கதையும் இதை பற்றி சொல்கிறாளேன்னு கேட்டால் புராணங்கள் இன்னொரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னு கேட்டால் இரணியாட்சன் ஒரு ஆசிஷன் ராட்சசன் இருந்தான். அவனை வதம் பண்ணதுக்கு பகவான் வராக அவதாரம் எடுத்தாலும் ஒரு கதை சொல்கிறாளே அதை நீங்கள் சொல்லணுமேனு கேட்குறான். மைத்திரையர் சொல்கிற ரொம்ப சந்தோஷம் நீ ஆர்வத்தோட கதை கேட்குறேன் நீ கேட்பியும் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஏன் கேட்டால் இந்த கதையும் முக்கியம். இரணியாட்சன் ரெண்டு மூணு பேர் என்ன கேட்டால் ஜெய விஜயா மூணு பேர் ஜெய விஜயாவுக்கு மூணு ஜென்மாலே பகவானை விரோதிச்சு நடையணும் கூட சாபம் சனகாதி ஏற்கனவே இந்த முன்னாடி சனத்குமார்களை சிருஷ்டி பண்ண அவா மூலமா சாபம் ஏற்பட்டு அவாலே முதல் அவதாரத்துல இரணியாட்சி இரணிய கஷ்பாவும் அடுத்த அவதாரத்துல ராவண கும்பகர்ணாவும்
அடுத்த அவதாரத்துல வந்து சிசுபாலன் தந்தவக்கரன், சிசுபாலன் எல்லாரும் தந்தவக்கரன் அப்படிதான் கடைசியில தந்தவக்கரன் போய் தானே தனியா போய் துவாரகையில போய் கிருஷ்ணனோட சண்டை போடுறான். கிருஷ்ணன் வந்தாரு. தந்தவக்கரன் யாருன்னா இவனும் ஒரு அத்த பையன் தான். கிருஷ்ணனுக்கு ஒரு அத்தை உண்டு, ஸ்ரத்தான்னு ஒரு அத்தை உண்டு, ஸ்ரத்தா தேவின்னு ஒருத்த. அந்த அத்தைக்கு புள்ளியா பிறந்தான். அவன் என்ன சிசுபாலன் வதானவன திருப்பி தேவலாம் திருப்பி விரோதம் கொண்டு வந்து நான் போய் சண்டை போடுறேன், போய் நான் போய் சண்டை போறேன்னு சொல்லி ஆயுதம் இல்லாம வந்துட்டான். சண்டை போறேன்னு சொல்ல வந்து கடைசியில் கிருஷ்ணன் கையால அவன் வதம் ஏற்பட்டது துவாரகல தந்தவக்கரன் ஒரு கதை. முக்கியமா தந்தவக்கர கதையும் ஸ்ரீமத் பாவத்துல இருக்கு. சிசுபால மதத்துக்கு அப்புறம் பின்னாடி அந்த சரித்திரம் கிருஷ்ண கதையில வருது, தந்தவக்கரனோட வதங்க வருது. அப்ப இந்த ஜெய விஜயாதான் பின்னாடி இந்த கதையை கேட்கணும். ஜெய விஜயாவுக்கு எப்படி சாபம் ஏற்பட்டது, சனகாதிகள் ஏன் அவளுக்கு சாபம் கொடுத்தா, அதுக்கு என்ன காரணம், அதுக்காக தான் இரணியாக்ஷன் இரணியாக்ஷன் ரெண்டு பேர் தான் ஜெய விஜயா அவதாரம் பண்ணா. அந்த இரணியாட்சண வதம் பண்ணதான் சுவாமி வராக அவதாரமா எடுத்தார். அந்த கதையை நீங்க சொல்லணுமே கேட்க உடனே மைத்திரி ரொம்ப சந்தோஷத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆறு உடனே சத்திய கதையை ரொம்ப ஸ்ரத்தையா கேட்கிற மித்ரா நீ கேட்பேன்னு எதிர்பார்த்தேன், இந்த கதையை நானும் சொல்றேன்னு சொல்லி சந்தோஷமா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இது அனுமதிக்கூடிய பாக்கியம் சீதாராமன் கிருப்பையாலும், ஞான வராகம் பெருமாள் ஞான வராகமூர்த்தியோட கிருப்பையாலும், குருநாத அனுகூலத்தாலும் கடைசி ஸ்ரீராமார்ப்பணம்.